வெல்கம் டு யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் கண்டனா சந்தோஷ் பிரதாப், வின்சென்ட் அசோகன், சனம் ஷெட்டி, அப்புறம் சௌந்தரராஜன், இவங்க நாலு பேர் நடித்த எம்எக்ஸ் ஒரிஜினல்ஸான குருதிக்கலம். இந்த சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். குருதிக்கலம் இதோட ஒட்டுமொத்த ஒன்றையும் சொல்ல போனால், ஒரு போலீஸாக வேண்டியவன் எப்படி கேங்ஸ்டர் சேர்ந்துடுறான், ஒரு கேங்ஸ்டர் கூட வேலைக்கு சேர்ந்துடுறான், அவனோட நல்லது கிட்டது. அதான் இது வந்து ஏதோ ஒரு படத்தை கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குங்க, இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் கூட இந்த கதையை கேட்டேன், இங்கே கேள்விப்பட மாதிரி இருக்குது, ஞாபகம் இல்லை, யாருக்கா ஞாபகம் தான் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து 6, அப்புறம் இந்த கேங்கர் சம்மந்தப்பட்ட ஒரு சில படங்கள் இருக்கும்ல, அந்த படம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இதில் வந்து ரொம்ப பெரிய வெப் சீரிஸ் கிடையாது, மொத்தம் 13 எபிசோடு, ஈச் எபிசோடு 20-30 மினிட்ஸ் எடுக்கும். அவ்வளவும் வெறுப்பு அப்படி இப்படிலாம் இருக்காது. மொத்த வெப் சீரிஸ் வந்து 6 மணி நேரம் தரும், ஏன்னா 13 எபிசோட்ஸ்னால. இதில் வந்து சனம் ஷெட்டி ஒரு சின்ன ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்க தான் ஹீரோயினு. ஆனால் அவங்க இந்த கதைக்கு அவ்வளோ முக்கியமாக உதவலை, சொல்லலாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோ சந்தோஷ் பிரதாப், அவர் வந்து அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி ஜிஃபைல போலீஸ் டைரின்னு ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிருப்பார், அது நல்லா நடிச்சார். அப்புறம் வின்சென்ட் அசோகன் சார், அவரும் நல்லா நடிச்சிருக்கார், ஒரு கேங்ஸ்டரா. அதுக்கப்புறம் சந்தான பாரதி குண்டா இருப்பார், காமெடி இதாக கூட பார்த்துருப்போம். யாரும் தெரியும்னா நீங்கள் சொல்லுங்கள், அவரும் நடிச்சிருக்காரு. இந்த இவர் தான் இந்த சந்தான பற்றி இந்த ஃபோட்டோ காட்டியிருக்கேன் பாருங்க, இவர் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து பாதி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸு, பாதி ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் தான். இந்த இதில் வந்து 13வது எபிசோடு, அதாவது லாஸ்ட் எபிசோட்ஸும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று அமைச்சாங்க. அந்த ட்விஸ்ட்டெல்லாம் வந்து வேறு லெவல் ட்விஸ்ட்டு, நாங்களே எதிர்பார்க்கவே இந்த மாதிரி ட்விஸ்ட் ஒன்று அமையணும். ஆனால் காலகாலமாக ரவுடி படத்தில் வர்றது தான், நடுவில் ஒருத்தன் வர்றதுன்னு, ஆனால் இவன்தானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இந்த ட்விஸ்ட்டெல்லாம். அப்புறம் வந்து வேறு என்ன சாங்ஸ் எல்லாம் கிடையாது, வேறு என்ன ரொம்ப ஓவராக கிடையாது, ரத்த கலரியாக இருக்கும் அவதான் கொஞ்சம் வெட்டும் போதுலாம். அப்புறம் விஎஃப்எக்ஸ் காமெடிக்குன்னு இருக்குது, வெடிகுண்டு போட்டால் ரியலிஸ்டிக்காக கிராஃபிக்ஸ் போடுங்கன்னு போடுறதுக்கு பதிலாக இந்த யூடியூப்பில் 10,000-15,000 வீடியோவுக்கு போடுவாங்க பாருங்கள் ஒரு மாடலில், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் நெகட்டிவ், கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு சார் ரியலிஸ்டிக்காக இல்லை அவதான். ஏன்னா இந்த வெப்சீரிஸ் வந்து மற்றபடி பார்த்தா ஒரு சூப்பரான வெப்சீரிஸ், கெட்ட வார்த்தை கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து நான் கொடுக்க வேண்டிய பர்சனல் ரேட்டிங் 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முடிச்சு நீங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் பை.